ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் புட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன் 3 டம்ளர் அளவுக்கு. இதை வந்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு கழுவிட்டு ஊற வச்சுட்டு அதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக வந்து ட்ரையாக வடித்து எடுத்துடுறேன். ஸோ இப்போ வந்துட்டு மிக்ஸி ஜாரில் அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சிருக்க அந்த மாவை வந்துட்டு சல்லட வச்சு சளிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த மாவை நல்லா வந்து வறுத்தரலாம். வறுத்துட்டு ஆற வச்சுருங்க. மாவு நல்லா ஹீட் ஆகிற அளவுக்கு வறுத்தா போதும். அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு ஒரு டம்ளரில் வந்து தண்ணியும் அந்த மாவு பிசைகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து கரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆறின மாவில் தெளித்து அப்படியே கட்டி இல்லாமல் நல்லா சாஃப்டாக புட்டு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு அதை வந்து ஒரு 20 நிமிஷம் போல் வந்து மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா ஊறிடும். அப்போ தான் வந்து புட்டு டேஸ்ட்டாக கிடைக்கும், நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். ஒரு தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த மாவை நல்லா உதுத்து விட்டுட்டு புட்டுக்குள்ளில் போட்டு வேக வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தேங்காய், அடுத்து வந்து மாவு, தேங்காய் இந்த மாதிரி போட்டோன்னா டக்குனு வந்து நம்மளுக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். ஸோ இந்த ஆர்டரில் குழல் ஃபுல்லாக நிரப்பிட்டு ஒரு 5 to 7 நிமிஷம் வந்து நான் வேக வைக்க போகிறேன். ஸோ இதில் வந்து வெந்துச்சான்னு செக் பண்ணுறதுக்கு டாப்பில் வந்து அந்த குழலோட டாப்பில் வந்து ஒரு ஹோல்ஸும் வந்து ஸ்டிக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் வெந்துருச்சுக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. செக் பண்ணோன்னா வந்து ஒட்டாமல் வந்துச்சுன்னா அந்த ஸ்டிக்கில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு ஓகே. இட்லி பண்ணையில் வேக வச்சிங்கன்னா வந்துட்டு நீங்கள் பார்த்து வேகிற டைமுக்கு ஒரு 10 மினிட்ஸ் விட்டால் வெந்துடும். அந்த டைம் பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து புட்டு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி தான், அண்ட் ஹெல்த்தி தான். நீங்கள் சிவப்பரிசி இந்த மாதிரி வேறு வெரைட்டி அரிசியில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது கூட வந்து வாழைப்பழம் நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்